விவசாயத்தில் பல்வேறு நவீன யுக்திகள் கையாள்வதன் மூலம் குறைந்த செலவில் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்கிறார் அருகிலூர் மாவட்ட தர்பூசணி விவசாயி கண்ணன். கடந்த 15 வருடங்களாக தர்பூசணி சாகுபடி செய்து வரும் மூர்த்தியான் கிராம விவசாயி கண்ணன் ஆரம்ப கட்டத்தில் வாய்க்கால் பாசனம் மூலம் சாகுபடி செய்த போது நல்ல விளைச்சல் கிடைக்கவில்லை என்பதால் மாற்று வழியை தேர்ந்தெடுத்ததாக கூறுகிறார். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா தர்பூசணி பண்ணிட்டு இருக்கிறேன். முன்னாடி பண்ணிட்டு இருக்கும்போது வாய்க்கால் பாசனமாக பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நீர் ஆதாரம் சரியாக கிடைக்காததுனாலையும் சரியான ஈல்டு வரலையும். அதுக்கு பிறகு வந்து சொட்டு நீர் ட்ரிப்பு மூலயமா கவர்மெண்ட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மல்டிங் ஷீட் போட்டு பண்ணுறேன். ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு ஏக்கரில் ரெண்டு முறை எடுப்பாங்க. மூணாவது முறை பூசணி போடுவாங்க. மூணு பேரோட நிப்பாட்டிடுவோம். ஆனால் வாய்க்காலில் போடுறதுக்கும் மல்டிங் ஷீட்டில் போடுறதுக்கும் நமக்கு வந்து டபுள் ப்ரொமோஷன் மாதிரி ரெண்டு மடங்கு லாபம் கிடைக்கிதுங்க, ஈல்டு வருது. அது இல்லாமல் பூச்சித்தொல்லை ஃபங்கஸ்ஸு எதுவுமே வந்து நமக்கு எதுவுமே அட்டாக் ஆகலைங்க. அந்த கிளைமேட்டு அந்த டெம்பரேச்சரை சரியாக வைக்குது. அதனால் நமக்கு தண்ணி வந்து குறைச்சலாக இருக்குது. ஆள் கூலி கம்மிங்க, களை இல்லை, நல்லா இருக்குதுங்க. கவர்மெண்ட்லேயும் நல்லா ட்ரிப்பு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மல்ச்சிங் ஷீட் எனப்படும் நிலப்போர்வை அமைத்து சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர் செய்வதால் 2 மடங்கு விளைச்சல் கிடைப்பதாக தெரிவிக்கிறார். மேலும் தர்பூசணி விவசாயிகள் மண்ணுக்கு ஏற்ற தரமான விதைகளை நடவு செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்குகிறார். மல்டி ஷீட் பண்றதுனால ஒரு ஏக்கருக்கு ஒரு 12 to 15 டன் எடுக்கலாங்க. வாய்க்கால் பண்ணும்போது ஒரு 7 to 8 டன் தான் எடுக்கிறாங்க. அதே வந்து புதுசாக பயிர் பண்றவங்க என்ன ரகத்தை வாங்கி போடணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. கெட்டி ரகம் இருக்கு, ரொம்ப லாங்கில் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் அடுத்த மாநிலத்துக்கு கூட போகுதுங்க. நம்மளுடைய தர்பூசணி வந்து நல்லா இருக்கு, நம்ம மண்ணுக்கு நல்லா வருது. அதை வந்து கெட்டி ரகமாக போடணும். அது தெரியாமல் தான் நிறைய விவசாயிகள் ஃபெயிலியர் ஆகுறது. நம்ம என்ன நுணுக்கத்தோட எவ்வளோ என்ன கெட்டி ரகம் போடுறோம், அதை எந்த முறையில் வந்து நுணுக்கமாக பண்ணுறோம். நாட்டங்கால் தான், நாட்டங்கால் முறையில் வந்து நான் வந்து கண்ணு நாற்று வச்சு இதில் வந்து மல்டிங் ஷீட்டில் வைக்கிறேங்க. எனக்கு அங்கே வந்து ஒரு 12 நாள் முடிஞ்சிருதுங்க. அதுக்கு பிறகு நான் 65 நாளில் வந்து காய் முடிச்சிருவாங்க. 70 நாளில் வந்து 72 நாளில் அறுவடையாக முடிஞ்சிருதுங்க. அதுக்குள்ளே நாட்டங்காலில் அடுத்த கண்ணு ரெடியாக வச்சுருவோம். வச்சுட்டு திரும்ப அடுத்து 2வது பண்ணிடுவேன். பண்ணி முடிச்சுட்டு இது வந்து 70 நாள் முடிஞ்சுனா அடுத்து வந்து வெள்ளை பூசணி வச்சுருவாங்க. பண்ணிவிட்டு பேப்பர் எடுத்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு வயலை வந்து நல்லா விழுதுட்டு திரும்ப அடுத்த ஆண்டுக்கு ரெடி ஆகிடுவேன். அரசின் மானியத்துடன் சோலார் மின் வசதி ஏற்படுத்தி உள்ளதாகவும் தான் இலவச மின்சாரத்தையோ ஜெனரேட்டரையோ எதிர்பார்ப்பது இல்லை எனவும் தெரிவிக்கிறார். சொட்டு நீர் பாசனம் மற்றும் மல்சிங் ஷீட் முறையில் விவசாயம் செய்வதால் ஆட்கள் கூலி இல்லாமல் சாகுபடி செய்ய முடிவதாகவும் கண்ணன் தெரிவிக்கிறார். 3வகுப்பு படிக்கும் தனது மகனும் தனது மனைவியும் தனது விவசாய பணிகளில் பேருதவியாக உள்ளனர் எனவும் பெருமிதம் கொள்கிறார் கண்ணன். நான் வந்து ஒரு 7 ஏக்கர் பண்றேங்க. அதுல 1 ஏக்கர் பாகல் போடல் பீக்க பண்ணிட்டு இருக்கேங்க. மொத்தம் 6 ஏக்கர் வந்து இது தர்பூசணி மட்டும் தாங்க பண்றேன். ஆண்டுக்கு 2 முறை, ஒரு முறை பூசணி அல்லது சுரக்காய் பண்ணுவேன். இதோட நிப்பாட்டிப்பங்க. இந்த 3 பேரோட முடிஞ்சிச்சுங்க. அது எனக்கு லாபகரமாக இருக்குது. ஆள் செலவு கம்மிங்க. நாங்களே 2 பேர் தான் பார்த்துட்ருக்குறோம். எனது மனைவி இந்திராணி, பையன் வந்து வசந்த பலனுங்க. சின்ன பையனானாலும் இப்போயே விவசாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வந்துட்டேங்க. விவசாயம் செய்வதால் நஷ்டம் ஏற்படும் என பலர் கூறி வரும் நிலையில் அடுத்த தலைமுறையும் விவசாயத்தில் ஈடுபடுத்த முனைப்பு காட்டும் கண்ணன் போன்ற விவசாயிகள் கடைபிடிக்கும் யுக்திகளை அனைவரும் கடைபிடித்தால் விவசாயம் செய்வதன் மூலம் நல்ல லாபம் ஈட்ட முடியும் என்பதில் ஐயமில்லை.